இந்த ஒரு கேபிள்னால 600 வாட் ஆஃப் பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? தீஸ் ஆர் தி லேட்டஸ்ட் 12 BHPWR கேபிள்ஸ். இது கேரி பண்ற பவர் இஸ் ஈக்குவல் டு ஒரு 3/4 டன் ஏசிங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் கேபிள் பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு yellow டிப் கூட கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய PCI இந்த ஜென்ல இருக்க கேபிள்ஸ் பாத்தீங்கன்னா வந்து they were burning down, நிறைய பிளாஸ்ட் ஆயிருந்துச்சு GPUஸ்லாம், ஒரு மாதிரி நிறைய பர்னிங் இஷ்யூஸ் வந்து த்ரூ அவுட் தி வேர்ல்ட் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் MSI has come with a very 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 smart way to outplay everything in this. ஏன்னா வந்து இந்த குட்டி yellow டிப், அதாவது வெறும் டிப்போட கலர் மட்டும் மாத்துனதுனால எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள் எக்ஸ்பிளேஷன் I'll give you. இந்த டிப் வந்து நம்ம இன் கேஸ் வந்து கிராபிக் கார்டோட பவர் கனெக்ட்ல வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இன் கேஸ் அது வந்து ஒழுங்கா சீட் ஆகலனா நம்மளுக்கு வந்து இந்த yellow கலர் லைன் வந்து விசிபிளா இருக்கும். சோ வெரி 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 சிம்பிள் வேல ஸ்மார்ட்டா வந்து they have just ஒரு கலரை வச்சு வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இல்லாட்டி வந்து இந்த PCI ஜென்னே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிருக்க மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து யூனிவர்சலி வேர்ல்ட் வைட் அதை ஆக்கியிருக்காங்க. ஸோ ஐ வுட் சே திஸ் லைக் வெரி குட் இனோவேஷன். ஸோ இஃப் யூ ஆர் பில்டிங் எ நியூ PC, டெஃபினெட்லி கோ ஃபார் த லேட்டஸ்ட் ஜென் கேபிள்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் ஜென் பவர் சப்ளை. ஃபாலோ ஃபார் மோர் டிப்ஸ் லைக் திஸ். இதுக்கு MSI ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாது, எந்த பவர் சப்ளையெல்லாம் வாங்கிக்கோங்க. பட் இந்த ஒரு குட்டி இனோவேஷன் இருக்கிறதுனால மேபி யூ கேன் ப்ரிஃபர் இட். ஸோ இஃப் யூ பில்டிங் அ லேட்டஸ்ட் PC வித் 5000 சீரிஸ் கிராஃபிக் கார்ட்ஸ், கான்டாக்ட் அஸ். வி காட் யூ கவர்ட் ஃப்ரம் சேஃப்டி டு பர்ஃபார்மன்ஸ். பை.